வாங்க கௌரி ரிவ்யூஸ் அண்ட் டிப்ஸ்ல ஃபாரின் போறதுக்கு பேக்கிங் எப்படி பண்றதுங்கிற டிப்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். பேக்கிங்ல என்னென்ன எடுத்துட்டு போக கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கு, அது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் மாறுபடும். ஆனா பொதுவான ரூல்ஸ் வந்து சீட்ஸ், வெதை, இலை, லீவ்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போக கூடாது. அதே மாதிரி சில ஹர்ப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போக கூடாது. சீட்ஸ் அதாவது நம்ம தண்ணியில போட்டா முளைக்கும் இல்லையா, ஸ்ப்ரவுட்ஸ் வரும்ல, பச்சை பயிறு, தட்டைப்பயிறு, அந்த மாதிரி பயிர் வகை, கொத்தமல்லி விதை எல்லாம் கூட நம்ம சமையலுக்கு அந்த மாதிரி எடுத்துட்டு போக கூடாது. நம்ம கொத்தமல்லி எல்லாம் வந்து பவுடர் பண்ணி எடுத்துட்டு போகலாம், ஆனா விதையா எடுத்துட்டு போக கூடாது. அதே மாதிரி கசகசாவும் நிறைய நாட்டுல வந்து பேன் பண்ணிருக்காங்க, அதனால கசகசாவும் எடுத்துட்டு போக கூடாது. வீடியோ எடுக்கும் போது பெட்டியில வந்து ஜீன் சொல்லிட்டு சாக் பீஸ்ல மார்க் பண்ணிருந்தேன். அந்த வீடியோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி சாக் பீஸ்ல மார்க் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால நான் அதை எல்லாமே ஈர துணி தொட்டு தொடச்சிட்டேன். நீங்க வேற ஏதாவது பிரிண்ட், உங்க பேரை பிரிண்ட் எடுத்து கூட அந்த ஸ்டிக்கர் ஷீட் ஒட்டிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஸ்மைலி வாங்கி இதே மாதிரி எல்லா பக்கமும் ஒட்டியிருக்கேன். மூணு பெட்டி அந்த கன்வேயர் பெல்ட்ல வரும்போது இது பாக்குறதுக்கு அடையாளமா இருக்கும். அது இல்லாம மேல ரிப்பனும் கட்டியிருக்கேன். இந்த மாதிரி நீங்க ஸ்டிக்கர்ஸ் வேணாலும் ஒட்டிக்கலாம், இல்ல உங்க பேர் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த ஷீட்டே கூட நீங்க ஒட்டிக்கலாம். இந்த வீடியோல ஃபுல்லா வர்றது வந்து நான் சாக் பீஸ்ல எழுதின மாதிரி வரும், ஆனா கண்டிப்பா அந்த மாதிரி சாக் பீஸ்ல எழுதிட்டு போக கூடாது. இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு வெயிட் இருக்கும், லக்கேஜோட வெயிட்டு. நான் வந்து இப்போ யூஎஸ் போறதுனால என்னோட வெயிட் பத்தி நான் சொல்றேன். யூஎஸ்க்கு நார்மலா ரெண்டு பெட்டி வரும், அந்த ரெண்டு லக்கேஜ் பெட்டியும் ஒவ்வொரு பெட்டியும் 22 kg இருக்கும். சில ஏர்லைன்ஸ்ல, சில ஏர்லைன்ஸ்ல 23 kg இருக்கும். ஈச் 22 kg நான் எடுத்திருக்கேன். ரெண்டு பெட்டியும் வந்து லக்கேஜ்ல போயிடும். இது இல்லாம ஹேண்ட் லக்கேஜ் நம்ம கேபின்குள்ள எடுத்துட்டு போறது, இந்த மாதிரி பேக் பேக் மாதிரி பின்னாடி மாட்டிக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து 7 kg வெயிட். ஒவ்வொரு ஏர்லைன்ஸ்க்கும் சேஞ்ச் ஆகும் இந்த வெயிட், 7 இல்லைன்னா 8 kg வரும் நார்மலா. நான் இந்த மாதிரி பேக் பேக் எடுத்திருக்கேன். ஆனா நீங்க கேபின்குள்ள வைக்கிற மாதிரி, கேபின்குள்ள சூட் ஆகிற மாதிரி கேபின் சைஸ் சூட்கேஸ் இந்த மாதிரி வீலோட வருது, அது கூட நீங்க வாங்கிக்கலாம். ஒரு ஹேண்ட்பேக் அலோ பண்ணுவாங்க, அதுக்கு வெயிட் கிடையாது. ஹேண்ட்பேக் இல்லைன்னா வந்து லேப்டாப் பேக் ஏதோ ஒன்று அலோ பண்ணுவாங்க, அது வந்து வெயிட் பொதுவா பார்க்க மாட்டாங்க. ரொம்ப பெருசா எடுக்க கூடாது, நார்மலா மீடியம் சைஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிராஸ் பாடியா எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு வெயிட் தூக்குறதுக்கும் ஹேண்டில் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும், அது சேஃபாவும் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இதுக்குள்ள நம்ம டாக்குமெண்ட்ஸ், பாஸ்போர்ட், விசா, கேஷ் இதெல்லாம் வச்சிருப்போம், அதனால இதை வந்து நம்ம சேஃபா வச்சுக்கணும். ஸோ நான் இப்ப ரெண்டு சூட் கேஸும், ஹேண்ட் லக்கேஜ் பேக் பேக் ஒன்றும், ஹேண்ட் பேக் ஒன்றும் கிராஸ் பாடி எடுத்திருக்கேன். ஒரு ஜெர்கின் எடுத்திருக்கேன், இது டிராவலுக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா ஃபுல்லாக ஏசியில் இருக்கும்போது ரொம்ப நேரம் ஆகும்போது குளிர் ஆயிரும். இது ஹூட் நெக் ஜெர்கின் நான் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக ஆனால் குளிர் தாங்குற மாதிரி எடுத்துக்கணும். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட் இருக்கும் அந்த பெட்டியோட சைஸு. நீங்கள் பெட்டி வாங்குற கடையிலையோ இல்லை ஆன்லைன்லேயோ நீங்கள் பெட்டி வாங்கும் போதே அது எந்த கண்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் வரும். அந்த சைஸ்ல மோஸ்ட்லி அதுல எவ்வளவு வெயிட் வைக்க முடியுமோ அவ்வளவுதான் வைக்க முடியும். இது 22 kg 22 kg வெயிட் வைக்க முடியும். அதே மாதிரி சைஸும் வந்து அது எந்த கண்ட்ரிக்கு உண்டானதோ அந்த சைஸ் இருக்கும். நான் வந்து அமெரிக்கன் டூரிஸ்டர் அந்த பிராண்ட் வாங்கியிருக்கேன். நார்மலா இந்த மாதிரி ஒரு கிளாத் மாதிரி வருது, திக்கான கிளாத், அந்த மாதிரி வாங்கிக்கிறதா பெட்டர். பிளாஸ்டிக் மாதிரி ஒண்ணு மொத்தமா வருது, அது பெட்டியே ரொம்ப வெயிட் ஆயிடும். இந்த பெட்டி வந்து மொத்தமே வந்து 1 kg வரும், இந்த காலி பெட்டி. அதனால நம்ம பெட்டியே 4 kg வர மாதிரி வெயிட் வாங்கிட்டோம்னா அப்புறம் நம்ம உள்ள வெயிட் வைக்கிறது ரொம்ப கம்மியா தான் வைக்க முடியும். இந்த மாதிரி வாங்கிக்கிறது பெட்டர். அமெரிக்கன் டூரிஸ்டர் தவிர விஐபி நல்லா இருக்கு, ஸ்கை பேக் அதுவும் நல்லா இருக்கு. அது எல்லாமே இந்த மாதிரி துணி மெட்டீரியலா பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லாக், டிஎஸ்ஐ லாக் இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. இது எதுக்காகனா நம்மளோட பெட்டி ஸ்கேனிங் போயிடும், அதுக்கப்புறம் உள்ள ஏதாவது ஸ்கேன் பண்ணிட்டு அவங்க ஓபன் பண்ணி பார்க்கணும். அவங்களுக்கு டவுட் இருக்குன்னா எப்ப வேணா ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம வேற ஏதாவது நார்மல் பூட்டு போட்டிருந்தோம்னா அந்த பூட்டை வந்து அவங்க இந்த இடம் கிழிச்சு எடுத்துருவாங்க, அந்த பூட்டை அவங்களால ஓபன் பண்ண முடியாது. இந்த டிஎஸ்ஐ லாக்குனா காமனா அவங்க சாவி வச்சிருப்பாங்க, அதை போட்டு அவங்க திறந்துக்குவாங்க. அவங்களுக்கு டவுட் இருக்கும்போது திறக்கிறதா இருந்தா இந்த டிஎஸ்ஐ லாக்கா இருந்தா திறந்து பார்ப்பாங்க. வேற லாக் போட்டிருந்தீங்கன்னா இந்த பெட்டி இதோட கிழிச்சிருவாங்க. 2-wheeler 4-wheeler வருது, இப்பெல்லாம் 2-wheeler வரதே இல்லை, எல்லாமே 4-wheeler தான் வருது பெட்டி. இதுதான் வந்து ரொம்ப தூரம் இழுத்துட்டு போறதுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப நான் வசதியா இருக்கும். அதனால இது அப்படியே 360 degree ரொட்டேட் ஆகும். அதனால இந்த மாதிரி 360 degree ரொட்டேட் ஆகிற 4-wheeler பார்த்து வாங்கிக்கோங்க. நான் சொல்ல பிராண்ட்ல எல்லாமே இந்த மாதிரி 4-wheeler வரும். இந்த இடத்துல ஒரு ரிப்பன் போட்டிருக்கேன். இது எதுக்குன்னா நம்ம ஏர்போர்ட்ல பெட்டி திருப்பி எடுக்கும்போது கன்வேயர் பெல்ட்ல எல்லா பெட்டியும் நிறைய வரும். எல்லா பெட்டியும் கிட்டத்தட்ட ஒரே பிராண்டு ஒரே கலர்ல நிறைய வரும். எது நம்ம பெட்டின்னு நமக்கு கன்ஃபியூஸா இருக்கும்.
அதனால ஒரு பர்டிகுலர் கலர்லயோ மல்டி கலர்லயோ இந்த மாதிரி ஒரு ரிப்பன் போட்டுக்கலாம். இதுல பார்க்கலாம், பண்ணி பார்க்கலாம். இங்க மேல இருக்க இந்த ஜிப்ல வந்து உங்களோட பாஸ்போர்ட், விசா, அதனோட கலர் ஜெராக்ஸ் வந்து ஒரு காப்பி வச்சுக்கோங்க. இது எல்லா பெட்டிலையும் ஒவ்வொரு காப்பி வைக்கணும். இது ஒரு சேஃபர் சைட் தான், இந்த பெட்டி நம்மளோடது அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி இந்த பெட்டியை பேக் பண்ணதுக்கு அப்புறம் இதை இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க உங்க போன்ல. சப்போஸ் பெட்டி மிஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு கிளைம் பண்றதுக்கு அந்த போட்டோ தேவைப்படும். பெட்டிலையும் நான் மேல வந்து இந்த மாதிரி ஒரு டவலோ இல்ல பெட் ஸ்ப்ரெட்டோ வச்சு அமுத்திடுவேன். அப்போ வந்து அந்த பொருள்லாம் உள்ள ஆடாம இருக்கும், நம்மளுக்கு எதுவுமே நசுங்காமே இருக்கும். இது பாக்கிறதுக்கு தான் புசு புசுன்னு இருக்கு. இது வெயிட் வந்து 1 kg தான். இது இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்கலாம். இப்ப நான் எல்லாமே வெயிட் போட்டுட்டு வச்சுட்டேன். இதை தனியா ஃபர்ஸ்ட் நான் எடுத்து வச்சிடறேன். வச்சுட்டு அப்புறமா இது ஒவ்வொன்றா என்னென்னு சொல்லிட்டு மறுபடியும் அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். துணி, ஸ்நாக்ஸு, ஸ்வீட்ஸு, அப்புறம் சில பர்சனல் ஐட்டம்ஸ் இது இருக்கு. நான் இது ஒவ்வொன்றாவே சொல்லிடுறேன். எந்த கண்ட்ரிக்கு போறோமோ அங்க நாம போற டைம்ல என்ன கிளைமேட் இருக்கோ அதை முதலே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கணும். இது வந்து என்னோட சாரீஸ், ஒரு 2-3 சாரி வச்சிருக்கேன். நான் வந்து கேட்டகரி பிரிச்சிருக்கேன், சாரி தனியா, என்னோட டாப்ஸ் தனியா, இன்னர்ஸ் தனியா, பாட்டம் தனியா, அப்படி நான் பிரிச்சிருக்கேன். அதை பிரிச்சு அது ஒவ்வொன்றையும் தனித்தனியா வந்து ஒரு கவர்ல போட்டிருக்கேன். இப்படி இருக்கும் போது நம்ம ஈஸியா வந்து பெட்டியிலேருந்து எடுத்து அங்க போய் அடுக்கிறனால ஈஸியா இருக்கும். இது ஒவ்வொன்றையும் நான் தனித்தனியா கேஜி வெயிட் பார்த்துருவேன். இப்ப இந்த கவர் வந்து எவ்வளோன்னு சொல்லி வெயிட் பார்த்துருவேன். அப்போ வந்து இதுல இந்த பெட்டியில அடுக்கும் போது எனக்கு கரெக்டா இருக்கும். இது 2 kg, 3 kg, 4 kg அப்படியே ஏத்திட்டே போனேன்னா எனக்கு லாஸ்டா 22 kg வந்துடும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா ஒரு கவர் மட்டும் எடுத்துக்கலாம் வெளியே. அதனோட வெயிட்டும் வந்து நான் ஒரு நோட் பேட்ல போட்டு இந்த கவருக்கு இந்த வெயிட்னு போட்டு எந்த கவரை வெளியே எடுக்கலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிக்குவேன். அதனால இந்த மாதிரி தனித்தனியா வைக்கும் போது நம்மளுக்கு ஆர்கனைஸாகவும் இருக்குது, அதே சமயம் வெயிட்டும் நம்மளால ஈஸியா வந்து மேனேஜ் பண்ண முடியுது. இப்ப நான் இந்த சாரி வச்சிருக்கேன். இதுல இதனோட செட் எல்லாமே, அதனோட கிளவுஸ் இன்னர்ஸ் எல்லாமே அதுக்குள்ளேயே வச்சு ஃபோல்டு பண்ணிருக்கேன். இப்ப எப்பயுமே பெட்டிக்கு அடியில ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி வைக்காதீங்க, உடஞ்சு போயிடும். இந்த மாதிரி ஒரு கிளாத் ஒரு லேயர் வச்சுக்கணும். என்னோட பாட்டம் பேண்ட் எல்லாமே இதுல வச்சிருக்கேன். இதுல வந்து நான் வந்து ஒரு நான்ஸ்டிக் பணியார கல் வாங்கினேன், அது வந்து உடையாம இருக்கிறதுக்காக துணிக்கு நடுவுலையா போட்டு வச்சிருக்கேன். நான் இன்னும் பர்ஃபெக்டாக வேணும்னா பெரிய பெரிய ஜிப்லாக் கவர்ஸ் வருது, அதில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் கிளாத்து. இதுலேயும் ட்ரெஸ் தான் வச்சுருக்கேன். அடியில் ஒரு லேயர் ட்ரெஸ் வச்சுக்கிட்டோம்னா நான் சொன்ன மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் வந்து உடஞ்சி போகாமல் இருக்கும். ட்ரெஸ்ஸு அது மேலே இடையில ஸ்நாக்ஸு, அதுக்கு மேலே ட்ரெஸ், அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து உடஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ நான் சிப்ஸ் பேக்கெட்ஸ் வைக்கிறேன். தோசைக்கல், கரண்டி அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்திருக்கேன். குக்கிங் வெசல்ஸும் நீங்கள் வேணா குக்கர் அந்த மாதிரிலாம் கூட எடுத்துக்கலாம், எது தேவையோ. பொதுவாக நார்மலாக ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் விசாவில் ஃபஸ்ட் டைம் போகும்போது 3 பெட்டி அலோவ் பண்ணுவாங்க 22 kg. அப்போ நிறைய வெசல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ என் பையன் அங்கே இருக்கிறனால அவங்ககிட்ட வீட்டில் இல்லாத வெசல்ஸ் மட்டும் நான் எடுத்துகிட்டு போகிறேன். இந்த பெட்டிக்குள்ளே வந்து ஸ்நாக்ஸ் இருக்குது, முறுக்கு அந்த மாதிரி. இதை வந்து 1/4 kg பேக்கெட்டாக நான் பேக்கெட் பண்ணியிருக்கேன் வீட்டில் செஞ்சதை. அது வந்து நொறுங்கி போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அட்டைப்பெட்டி, வெயிட்லெஸ்ஸாக இருக்க அட்டைப்பெட்டிக்குள்ளே நான் வச்சுருக்கேன். இது ஆல்ரெடி எல்லாம் சீல் பண்ணிட்டதுனால இப்போ ஓபன் பண்ண முடியல. இந்த மாதிரி பேக்கெட்ஸ் தனியாக அட்டைப்பெட்டியில் போடாமல் இருந்தால் அது துணிக்கு நடுவில் வச்சுக்கோங்க, அது உடையாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து நான் ஸ்வீட்ஸ் வச்சுருக்கேன். இது மாதிரி வெயிட்லெஸ்ஸாக இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கியிருக்கேன், ஏன்னா ஸ்வீட் உடஞ்சி போயிடுங்கிறதுனால. இந்த பாக்ஸ் எனக்கு அங்கேயும் வேணும் யூஸ் பண்ணுறதுக்கு, அதனால நான் இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இல்லைனா உங்களுக்கு அங்கே பாக்ஸ் தேவையில்லைன்னா நீங்கள் ஆர்டினரி யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் மாதிரி வருது இல்லையா, டிஸ்போசபிள் பாக்ஸு, அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஷாப்பிங் போர்டு எடுத்துக்கேன். இப்போ வந்து நான் பொடி ஐட்டம்ஸ் வீட்டில் பண்ணது, மசாலா பொடி, இடி பொடி, பருப்பு பொடி, குழம்பு பொடி, அந்த மாதிரி நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி நான் டபுள் பேக் பண்ணியிருக்கேன். உள்ளே வந்து ஒரு ஜிப்லாக் கவரில் 250 grams பொடி அளவு எடுத்து போட்டுட்டு ஜிப்லாக் கவரை இன்னொரு கவரில் போட்டு அதை வந்து நான் சீல் பண்ணிட்டேன் அந்த கவரை. இதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன்னா இந்த ஜிப்லாக் கவரோடு நான் அப்படியே அந்த பொடியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் போகிற இடத்துல பாக்ஸ் இது குட்டி வைக்கிறதுக்கெலாம் இருக்குமானலாம் எனக்கு தெரியல, அதனால ஜிப்லாக் கவரில் இருந்தால் நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் கூட நல்லா டைட்டாக தான் இருக்குது, ஏர் டைட் கண்டெய்னராக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து நான் மேலே சுற்றியும் செலஃபன் டேப் போட்டு ஒட்டிட்டேன். இது பெட்டி வந்து எப்படி போட்டு உருட்டினாலும் இது ஓப்பன் ஆகாது.
அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸ் அந்த மாதிரி திங்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து சீல் பண்ணிட்டேன் தனித்தனியாக உதிரி உதிரியாக இருக்கிறதுனால, அதனால் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்க முடியும். அப்புறம் இது யூஷுவலாக குடிக்கிறது இந்த பொடி, கடுக்காய் பொடியும் திரிப்பலா பொடியும். அதுக்கப்புறம் சாமி படம், விபூதி, குங்குமம் அந்த மாதிரி பூஜை பண்ணுறதுக்கான திங்ஸு, பேண்ட்ஸ் பாட்டம்லாம் இருக்குது. அங்கே பொதுவாக அங்கே சுடிதாஸ் தான் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ சம்மருங்கிறனால எனக்கு ஸ்வெட்டர் அந்த மாதிரிலாம் தேவைப்படலை. ரெண்டு மூணு சாரீ மட்டும் எடுத்துக்கிட்டு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, மீதி வந்து ஒரு ஆறு பாட்டம் காமன் கலர்ஸாக வாங்கிட்டு அது ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு மூணு டாப்ஸு, இந்த மாதிரி டாப்ஸ் வந்து ரெண்டு மூணு டாப்ஸ், ஒவ்வொரு பாட்டமுக்கும் ரெண்டு மூணு டாப்ஸாக ஒரு 15-20 டாப்ஸு எடுத்துக்கலாம். மெட்டீரியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது, ரயான் சிந்தட்டிக் அந்த மாதிரி மெட்டீரியலில். இது வந்து வெயிட் இருக்காது, ஒரு டாப்ஸ் வந்து 100 கிராம் அந்த அளவுக்கு தான் இருக்கும். வாஷிங் மிஷினில் போடுற மாதிரியும் இருக்கும், அயன் பண்ணவும் தேவை இருக்காது, நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நான் எல்லாமே மோஸ்ட்லி இந்த மாதிரி டாப்ஸ் தான் நான் எடுத்துருக்கேன். இது எல்லாமே நான் ஹை நெக் குர்த்தியாக எடுத்ததுனால, லாங் குர்த்தி, மிட் லென்த்து, ஷார்ட் குர்த்தி அப்படி எல்லாமே ஹை நெக் குர்த்தியாக எடுத்ததுனால இதுக்கு ஷால் அந்த மாதிரி தேவையில்லை. ஷால் எடுத்தால் அது அதிகமாக வெயிட் ஆகும். அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி கிராஸ் பாடி சைட் பேக் வந்து அங்கே யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரெண்டு மூணு வாங்கி வச்சுருக்கேன். இது நார்மலாக டெய்லியும் வெளியில் ஷாப்பிங் போகும்போதோ வாக்கிங் போகும்போதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இதில் ஒரு சின்ன தண்ணி பாட்டில், செல்ஃபோன் கேஸு, நம்மளோட ஸ்பெக்ஸ் கேஸு, அந்த மாதிரி கேஷ் அப்படி வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். எல்லாமே தனித்தனியாக போட்டதுனால எனக்கு எடுத்து வச்சுட்டு மறுபடியும் உங்ககிட்ட காமிச்சிட்டு மறுபடியும் வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கல, ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு வேலை. இப்போ மேலே வந்து இந்த மாதிரி ஒரு பெட்ஷீட்டை வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு மூடிட்டோம்னா நல்லா மூடிடலாம், அவ்வளோதான். இப்போ இந்த ஒரு பெட்டி பார்த்தாச்சு, இன்னொரு பெட்டி பார்க்கலாம். இன்னொரு பெட்டி, இதுவும் அதே தான், அமெரிக்கன் டூரிஸ்டர். இதுவும் இந்த மாதிரி நான் போ மாதிரி போட்டிருக்கேன் ரெட் கலரில், 4-வீலர் தான், டிஎஸ்ஏ லாக் இருக்கிறது. இது 22 kg நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்குள்ளேயும் வந்து நான் என்னோடய பாஸ்போர்ட், விசா, அதனோட கலர் ஜெராக்ஸ் வந்து ஒரு காப்பி வச்சுருக்கேன். இதுலேயும் வந்து மேலே ஒரு பெட் ஸ்ப்ரெட் வச்சுருக்கேன். இதுவும் அந்த மாதிரி தான், ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ஒரு 1/2 kg தான் இருக்கும் இது. இப்போ இதுக்குள்ள நான் பேக் பண்ணி வச்சிருக்கேன். இதை நான் எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்னு ஒவ்வொன்றா சொல்கிறேன். இந்த பெட்டிக்குள்ள அடியில் பாருங்க, இட்லியும் கிளாத் தான் வச்சுருக்கேன். இங்கே ஒரு கவரில் வந்து வீட்டில் செஞ்ச பொடி ஐட்டம்லாம் வச்சுருக்கேன். அதுவும் இந்த மாதிரி நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி டபுள் பேக், உள்ளே வந்து ஜிப்லாக் கவரில் போட்டு மேலே ஒரு கவரில் போட்டு நான் கவரை வந்து சீல் பண்ணியிருக்கேன். அடியில் இந்த மாதிரி துணி இல்லை பொடி ஐட்டம் வச்சுட்டு நடுவில் ஸ்நாக்ஸ் வச்சுட்டு மறுபடியும் மேலே துணி வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து ஷூஸ் வச்சுருக்கேன். நம்ம ஃப்ளைட்டில் என்ன போட்டுட்டு போகிறோம்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்லிப்பர் போட்டுட்டு போகிறேன், அதனால ஷூவை வந்து பெட்டியில் வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ளைட்டில் ஷூ போடுறதா இருந்தால் ஸ்லிப்பரை வந்து பெட்டியில் வச்சுக்கலாம். அது இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்லிப்பரும் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். இந்த சாக்ஸ் எல்லாமே 4-5 pairs இந்த ஷூக்குள்ளேயே நான் வந்து டம்ப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் வந்து பேங்கிள்ஸ் ஒரு ஃப்ரெண்டுக்காக நான் எடுத்துகிட்டு போகிறேன், கிளாஸ் பேங்கிள்ஸு. அதை வந்து உடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேக்யூம் பேக் சுற்றியுமே கவர் பண்ணியிருக்கேன். இங்கே ஏதாவது மேலே இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணால் கூட அது உடையாமல் இருக்கும். இதில் வந்து ட்ரெஸ்ஸஸ், பையனுக்கு எடுத்துகிட்டு போகிற புது ட்ரெஸ்ஸு, அது நான் வச்சுருக்கேன். இதுலேயும் வந்து பையனுக்கு எடுத்த ட்ரெஸ் தான் அது. இதில் வந்து நான் ஸ்நாக்ஸ் பேக் பண்ணியிருக்கேன். ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ஒரு அட்டைப்பெட்டி எடுத்து அதுக்குள்ளே வந்து 1/4 kg வீட்டில் செஞ்ச முறுக்கு அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் உடையாமல் இருக்கிறதுக்காக பேக் பண்ணியிருக்கேன். இதுலேயும் ஸ்நாக்ஸ் தான் பேக் பண்ணியிருக்கேன். இதில் ஸ்வீட் பேக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸில் ஏற்கனவே காமிச்ச மாதிரி நான் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன கடாய் ஒன்று எடுத்திருக்கேன். அது என் பையன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இல்லாததை மட்டும் நான் எடுத்துகிட்டு போகிறேன். இதுக்குள்ளேயும் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வச்சுருக்கேன்.
மாதிரி இதில் டாய்லெட்ரி கிட்டுக்குள்ளே வந்து நான் என்னோடய க்ரீமு சோப்பு பேஸ்ட் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் ஹேண்ட் லக்கேஜில் வந்து க்ரீம் அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, அதனால இதெல்லாம் வந்து லக்கேஜில் போட்டுருணும். அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பர்ஸில் வந்து என்னோட திங்ஸ் எல்லாமே நான் வச்சுருக்கேன். ஏன்னா டாய்லெட்ரியில் பார்த்தா அது நான் 4-5 மாதம் இருக்க போகிறேன், அதனாலே ஷை லைனர் இதெல்லாம் தனியாக, அதுக்கப்புறம் ரப்பர் பேண்டு கிளிப்ஸு அது தனியாக ஒரு பர்ஸில், அந்த மாதிரி சின்ன சின்ன பர்ஸாக பண்ணிட்டேன். இது வந்து எங்கெங்கே கேப் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்குவேன். அப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் கடலை மிட்டாய் கொஞ்சம் வாங்கியிருக்கேன், அதுவும் வந்து எங்கெங்கே கேப் இருக்கோ அங்கெல்லாம் போட்டுக்குவேன். கிளிப்ஸு, ஹேர் பின், சேஃப்டி பின்னு இதெல்லாம் லக்கேஜில் அலோவ் பண்ண மாட்டாங்க. சேஃப்டி பின்னு, சிஸ்டர்ஸு அந்த மாதிரிலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஹேண்ட் லக்கேஜில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால இந்த லக்கேஜில் தான் நீங்கள் போடணும். சப்போஸ் நீங்கள் சாப்பிங் போர்டு, நைஃபு, கத்திரிக்கோல்லாம் எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட, ஷேவிங் ரேஷர் அந்த மாதிரிலாம் எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட இந்த லக்கேஜில் தான் போடணும். ஹேண்ட் லக்கேஜில் அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா பெயின் கில்லர் ஸ்ப்ரே, விக்ஸு, இன்ஹேலரு அந்த மாதிரி நீங்கள் எதாவது எடுத்துக்கிறோன்னா எடுத்துக்கலாம். அது இல்லாமல் காமன் டேப்லெட்ஸு ஃபீவருக்கு, கோல்டுக்கெலாம் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். நீங்கள் டெய்லியும் ஏதாவது டேப்லெட் சாப்பிட்றதா இருந்தால் அதுவும் வந்து 3 மந்த்ஸ், 4 மந்த்ஸ், 6 மந்த்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் இப்போ கால்சியம் டேப்லெட்டு அந்த மாதிரிலாம் எடுத்துருக்கேன், விட்டமின் டேப்லெட்ஸ்லாம் கொஞ்சம். பட் இந்த டேப்லெட்ஸ்க்கு உங்களுக்கு உங்ககிட்ட ப்ரிஸ்கிரிப்ஷனும் இந்த டேப்லெட்ஸ் வாங்கின பில்லும் நீங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கணும். சப்போஸ் இது இந்த டேப்லெட்ஸ்க்கு அவங்க டீட்டெயில்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம அதை கொடுக்க வேண்டி வரும். ஸ்நாக்ஸ் ஓப்பன் பண்ணால் லாக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிளிப் வாங்கியிருக்கேன். அப்புறம் கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்பாஞ்சஸ்ஸு, கிச்சன் டவல்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். டோட்டலாக பெட்டியோடு சேர்த்து வெயிட் போட்டிருக்கேன். இது தனித்தனியாக கவர் கவராக வெயிட் போட்டு அதுக்கப்புறம் பெட்டியோட வெயிட் போட்டிருக்கேன். நான் வெயிட் போடுறது எப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். நான் 22 கிலோ அது அலௌடு, அந்த 22 கிலோ கரெக்டாக வெயிட் போட்டுட்டு, அது இல்லாமல் தனியாக இந்த 1 கிலோ வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கேன். இது வேணும்னாலும் வச்சுக்கலாம், வேண்டானா திருப்பி அனுப்பலாங்கிற மாதிரி திங்ஸை செலக்ட் பண்ணி ஒரு 1 கிலோ வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டில் பார்க்குற வெயிட்டுக்கும் ஏர்போர்ட்டில் பார்க்குற வெயிட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் ஏதாவது 1/2 கிலோ அந்த மாதிரி வரலாம். அதனால சப்போஸ் நீங்கள் அந்த டைமுக்கு போய் வெயிட் பார்க்கும்போது 1 கிலோ ரிமூவ் பண்ணுங்கன்னு சொன்னால் எதை எடுக்கிறதுன்னு தெரியாது, கன்ஃபியூஸாக இருக்கும். அதனால இது மேலேயே வந்து ஒரு கவர் 1 கிலோன்னு வச்சுட்டா இதை வந்து நம்மளுக்கு வழி அனுப்ப வந்தவங்க யார்ட்டையாவது இந்த 1 கிலோ ரிமூவ் பண்ணி நம்ம கொடுத்துடலாம். அதனால ஆக்சுவல் 22 kg வச்சுட்டு அந்த 22 kgல 1 கிலோ ரிமூவபிள் கவர் வந்து நீங்கள் மேலேயே வச்சுக்கோங்க. சப்போஸ் எடுக்க சொன்னாங்கன்னா அதை மட்டும் எடுத்து நம்ம நம்மளை அனுப்ப வந்தவங்கக்கிட்ட நம்ம இதை திருப்பி அனுப்பிச்சிடலாம். ஸோ நிறைய ஷாப்பிங் பண்ணியிருப்போம் ட்ரெஸ்ஸு. அப்புறம் நான் என் பையனுக்காகவும் நிறைய ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறேன். என்னோடதும் நிறைய புது ட்ரெஸ் வாங்கினேன். அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருக்க அட்டை, அந்த மேலே இருக்க பவுச்சு, ஈவன் அந்த டேக் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடணும். அது சின்னதாக தான் இருக்குது, அது கலையாமல் இருக்கும். இந்த மாதிரி கவரில் இருந்தால் கலையாமல் இருக்கும்னு நினச்சிட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது நிறைய சேர்ந்துடும். உங்ககிட்ட காமிக்கணுங்கிறதுக்காகவே அந்த கட் பண்ணது எல்லாமே, அந்த பாக்ஸு ரிமூவ் பண்ணது, அப்புறம் அந்த டேக்ஸு, இவ்வளோ டேக்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே நான் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்துனீங்கன்னா இது ஒரு 4 கிலோ வந்துடும் வீட்டில். ட்ரே நிறைய இருக்குது பாருங்க, இந்த பாக்ஸஸ்லாம், இந்த கவரு, சோப் பாக்ஸு, பேஸ்டோட பாக்ஸு, டேக்ஸு, இது ஷர்ட்டுக்கு நடுவில் இருந்த அட்டை, இது எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இதை எடுத்துட்டு தான் நம்ம பேக் பண்ணோம், அதில் நிறைய வெயிட் குறையும். பேக் பேக்கு அதாவது கேபின்குள்ளே ஃப்ளைட்குள்ளே நாம் கையில் எடுத்துகிட்டு போகிறது, இது 7 kg வெயிட் அலோடு. அதுக்கு சைஸ் இருக்குது, கேபின் சைஸ்ன்னு சொல்லிட்டு அந்த சைஸ்க்கு நான் பேக் பேக் எடுத்திருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு கேபின் சைஸ் சூட் கேஸும் எடுத்துக்கலாம், பேக் பேக்கும் எடுத்துக்கலாம். இதை காமிக்கிறேன் நான். பேக் வந்து என்னோடய சிஸ்டர்லாம் கொடுத்தாங்க எனக்கு. இது வந்து ஏதோ ஒரு பிராண்டட் பேக்கை வந்து அவங்க எடுத்து அதே மாதிரி கொடுத்து டிசைன் பண்ணி பேக் தைக்கிறவங்க கிட்ட இந்த மாதிரி தைச்சு வாங்கியிருக்காங்க. வெயிட்லெஸ்ஸாக 1/2 கிலோ இருக்க மாதிரி தைச்சு வாங்கியிருக்காங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கேபின் லக்கேஜில் நிறைய ரூல்ஸ் இருக்குது. க்ரீம் எடுத்துகிட்டு வரக்கூடாது, கத்தி, சிசர்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரக்கூடாது, நிறைய ரூல்ஸ் இருக்குது. இதில் வந்து ஈட்டபிள்ஸ் அதாவது ஸ்நாக்ஸும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நீங்கள் பொடி ஐட்டம் வீட்டில் செஞ்சது, குக்கிங் பவுடர்ஸ் அதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இதில் மோஸ்ட்லி துணி இருந்துட்டால் ப்ராப்ளமே இல்லை.
இதுல நான் கவர்ல வச்சு வச்சு வைக்க முடியாது, தம் ஆயிடும். அதனால துணியை வந்து ரோல் பண்ணி பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா துணி வந்து வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கும். இதே பொடியா இருந்தா ஈஸியா 7 கிலோ பேக் பண்ணிடலாம். துணி வந்து டைமென்ஷன் அதிகமா வரும், வெயிட் வந்து கம்மியா இருக்கும். அதனால துணியை வந்து நான் ரோல் பண்ணி ரோல் பண்ணி மடிச்சு வச்சிருக்கேன். அப்புறம் வந்து நான் டிராவலிங்காக புக் இதுல எடுத்திருக்கேன். இந்த புக்கே 1 kg வந்துருச்சு, ரெண்டு புக்கும் சேர்த்து. எல்லாமே துணி தான் வச்சிருக்கேன். ஏன்னா ஹேண்ட் லக்கேஜில் அது மட்டும்தான் அலோவுடாக இருக்கும், நிறைய விஷயம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அது இல்லாமல் நம்மளோட லக்கேஜ் வர்றதுக்கு சப்போஸ் ஒரு நாள் ரெண்டு நாள் டிலே ஆச்சுன்னா கூட நம்ம ஹேண்ட் லக்கேஜில் நம்மளுக்கு ஒரு 2-3 நாளைக்கு துணி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி என்னோட டாப்ஸ் எல்லாத்தையும் இப்படி ரோல் பண்ணி ரோல் பண்ணி டைட்டாக ரோல் பண்ணி நிறைய ஒரு 6 கிலோ வர அளவுக்கு நான் துணியை வந்து ரோல் பண்ணி ரோல் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்ட் ஜிப்பில் வந்து நான் நெக் பில்லோ வச்சுருக்கேன். இது கண்டிப்பாக ஃப்ளைட்டுக்கு நமக்கு தேவைப்படும். அப்புறம் இதுலேயும் வந்து பாஸ்போர்ட் விசாவோட கலர் ஜெராக்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் கூலர்ஸ் வச்சுருக்கேன், ஸ்பெக்ஸ் பாக்ஸ் அதெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் இதில் வச்சுக்கலாம். ஹேண்ட்பேக்கு இது நார்மலாக வெயிட் பார்க்க மாட்டாங்க, இருந்தாலும் ரொம்ப ஓவராக இருந்தாலும் நம்மளால் தூக்க முடியாது. ஒரு 3 kg 4 kg அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹேண்ட்பேக்கும் எடுத்துக்கலாம், இல்லைனா லேப்டாப் பேக்கும் எடுத்துக்கலாம். எடுத்தாலும் எது எடுத்தாலும் ஒரு 2-3 செல்ஃப் இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம பிரித்து வச்சுக்கலாம். ஏன்னா இந்த திங்ஸ் தான் நம்ம வந்து ஏர்போர்ட்டில் அதிகமாக ஹேண்டில் பண்ணுவோம், ஃப்ளைட்லேயும் அதிகமாக ஹேண்டில் பண்ணுவோம். அதனால இந்த மாதிரி வச்சா நம்ம ஆர்கனைஸாக வச்சுக்கலாம். இப்போ இதில் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நான் முன்னாடியே வந்து செல்ஃபோன் வச்சுருக்கேன். இதில் வந்து செல்ஃபோனோட சார்ஜர் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பின் வந்து கண்டிப்பாக தேவை. இது வேறு வேறு கண்ட்ரியில் ஒவ்வொரு வோல்டேஜ் இருக்கும், அதனால இது எந்த கண்ட்ரிக்கு வேணால் செட் ஆகும். இந்த பின்னு யூஎஸ்ஏக்கு வேறு கண்ட்ரிக்கெலாம் செட் ஆகும். இது நார்மலாக எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது. இது 150 இல்லைன்னா 200 ருபீஸ்க்குள்ளே வரும். இதை போட்டால் தான் நம்ம எதுனாச்சும் சார்ஜ் பண்ண முடியும், அதனால இந்த பின் கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது டெய்லி யூஸ் பண்ணுற ஜுவல்ஸ் அந்த மாதிரி இருந்தால் ஒரு பர்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக எடுக்க தேவையில்லை, அது வேணும்னா தேவைன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் இது பவர் பேங்க் வச்சுருக்கேன் ஒன்று. இதில் நம்ம சார்ஜ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து ஃபோனுக்கு வந்து சார்ஜர் இல்லாமல் இதுலேருந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். தூங்குறதா இருந்தால் கண்ணுக்கு போட்டுக்கிறது. இது சில ஃப்ளைட்டில் அவங்களே கொடுப்பாங்க, சில ஃப்ளைட்டில் கொடுக்க மாட்டாங்க, அதனால் இதை எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்மளுக்கு பக்கத்தில் லைட் எரிஞ்சால் டிஸ்டர்பாக இருக்கும் தூங்குறதுக்கு. அதுக்கப்புறம் பிஸ்கட் பேக்கெட்ஸ் ஒரு 2-3 பேக்கெட் வந்து இடையில நம்ம ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் சேஞ்ச் பண்ணும்போது, அப்போ வந்து நம்ம சாப்பிட்றதுக்காக. இது சில பேர் அலோவ் பண்ணுவாங்க, சில பேர் அலோவ் பண்ண மாட்டாங்க, மோஸ்ட்லி அலோவ் பண்ணிடுவாங்க. அது ஆனால் பேக்டாக இருக்கணும், நீட்டாக இந்த மாதிரி பேக் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பேக்கை ஒரு 3-4 பேக் எடுத்துக்கலாம். இது வேண்டான்னு அவங்க எடுத்துட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது போட்டு போவாங்க. அதுக்கப்புறம் இந்த சாக்லேட் ஒரு புளி சாக்லேட் மாதிரி வரும், இது வாமிட் வராமல் இருக்கும் ஃப்ளைட்டில் போகும்போது. இது கிடச்சிதுன்னா இது நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஒரு பவுச்சில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் வந்து ஃபுல்லாக ஏசி இருக்கிறதுனால கண்டிப்பாக சாக்ஸ் தேவைப்படும். நான் சாக்ஸ் எடுத்திருக்கேன், இல்லாமல் ஒரு டோ சாக்ஸும் எடுத்திருக்கேன். இந்த கட்டை விரல் மட்டும் தனியாக போடுற மாதிரி ஸ்லிப்பர் யூஸ் பண்ணுறதுனால இந்த டோ சாக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்லிப்பர் போடும்போது போடுறதுக்கு. இதுக்கப்புறம் எமர்ஜென்சியான மெடிசன்ஸ் எடுத்திருக்கேன், பெயின் கில்லரு, ஃபீவருக்கு, கோல்டுக்கு. அப்புறம் மெயினாக வயிறு அப்செட் பண்ணால் லூஸ் மோஷன் ஸ்டாப் பண்ணுறதுக்கு டேப்லெட் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃப்ளைட்டில் ஃபுட்டு ஏதாவது நம்மளுக்கு ஒத்துக்காமல் போகலாம். அப்புறம் லிப் பாம் எடுத்திருக்கேன். நாப்கின்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பவுச்சில் வெட் டிஷ்யூ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஹேண்ட் சானிடைசர், இது கண்டிப்பாக தேவை. நம்ம எந்திரிச்சு போய் கை வாஷ் பண்ண முடியாட்டி கூட இதில் வச்சு நம்ம கையை க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிடும்போதெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு குட்டி பேஸ்ட்டும் ப்ரஷ்ஷும் எடுத்திருக்கேன். இந்த கிட்டை அப்படியே நம்ம பாத்ரூம்க்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். நார்மலாக க்ரீமு அதெல்லாம் ரொம்ப அலோவ் பண்ண மாட்டாங்க, அப்படியே எடுத்தாலும் சின்னதாக 30 ml 10 ml பேக்கு ஏதாவது க்ரீம் உங்களுக்கு தேவைன்னா, ஹேண்ட் வாஷ் அந்த மாதிரி தேவைன்னா ரொம்ப குட்டி குட்டியாக அந்த ml கம்மியாக எடுத்துக்கோங்க. அப்புறம் முக்கியமாக வந்து இதில் ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன், இதில் தான் என்னோடய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் தனித்தனி பவுச்சாக இருக்கிறதுனால குழப்பம் இல்லாமல் வச்சுக்கலாம். மெயினாக பாஸ்போர்ட்டும் அதுக்குள்ளேயே வீசா இருக்குது.
அப்புறம் அந்த பாஸ்போர்ட் விசாவோட ஜெராக்ஸ் காப்பி, கலர் ஜெராக்ஸ் காப்பி, அதுக்கப்புறம் டிக்கெட்டோட காப்பி, அப்புறம் என்னோட ஆதார் கார்டு, ஐடி கார்டு, ட்ராவல் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸு அதனோட டாக்குமெண்ட்ஸு. இது போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம அங்கே 2-3 மாதம் இருக்கிறோம்னா இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ட்ராவலிங்க்கும் கவர் ஆகும், நம்மளோட லக்கேஜும் கவர் ஆகும், பாஸ்போர்ட்டும் கவர் ஆகும் இதில். அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸாகவும் நம்ம ஹாஸ்பிட்டலில் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா இருந்தால் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் நான் வச்சுருக்க மெடிசன்ஸ்க்கு என்னோடய பில்ஸு அண்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸு இவ்வளோதான் இந்த பவுச்சில் இருக்குது. இது என்னோடது டாக்குமெண்ட்ஸ் வந்து நான் டூரிஸ்ட் விசாங்கிறதுனால ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவாக இருந்தால் நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், ஒர்க்கிங் விசா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோல்டர் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் கிரெடிட் டெபிட் கார்ட்ஸு அந்த மாதிரி எடுக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் ஃபிளிப்ளாப் கவரில் கொஞ்சம் டாலர்ஸ் ட்ராவலிங் போது வேணுங்கிறது நான் எடுத்திருக்கேன். அதிகமாக நீங்கள் கேஷை எடுத்துக்க வேணாம். எனக்கு US டாலர் தேவைப்படுங்கிறனால நான் ஒரு 100-200 டாலர் பக்கம், அதுவும் சேஞ்சஸாக $10, $20 அந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். நான் மொத்தமாக ரொம்ப ஸ்லீக்காக வெயிட்லெஸ்ஸாக ஒரு கிராஸ் பாடி ஹேண்ட்பேக் எடுத்திருக்கேன். ரொம்ப முக்கியமான திங்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு ஹேண்டியாக இது மொத்தமே ஒரு கிலோ 2 கிலோக்குள்ளே வர மாதிரி நான் எடுத்திருக்கேன். நான் வந்து ஃப்ளைட்டில் ஸ்லிப்பர் தான் யூஸ் பண்ண போகிறேன். புது ஸ்லிப்பர் வாங்கினீங்கன்னா அப்படியே வச்சுக்கோங்க. பழைய ஸ்லிப்பராக இருந்தால் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி வச்சுருங்க, அப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸ்லிப்பரும். அதுக்கப்புறம் ஒரு வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற ஒரு ஹூடட் நெக் ஜெர்கினும் வச்சுருக்கேன். ஊட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது இந்த ஸ்லிப்பர் போட்டுக்கிறதுக்கு எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால இது தனியாக கையில் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஷூவோ ஸ்லிப்பரோ எது போடுறீங்களோ அதை தனியாக வாஷ் பண்ணி கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ என்னோடய 2 பெட்டி, அப்புறம் கேபின் லக்கேஜு, என்னோட ஹேண்ட்பேகு, அப்புறம் ஸ்லிப்பரும் ஜெர்க்கினும் ஒரு கேரி பேக்கில் போட்டிருக்கேன். இவ்வளோதான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஹேங் பண்ணிக்கிற மாதிரி வேயிங் மிஷின் ஒன்று இருந்தால், நீங்கள் அடிக்கடி போகிறவங்களா இருந்தால் இது ரொம்ப யூஸாக இருக்கும். இது நார்மலாக வேயிங் மிஷின்ஸ்லாம் விற்கிற கடையில் இந்த மாதிரி கிடைக்குது ஈஸியாக. சேலத்தில் இங்கே செவ்வாப்பேட்டையில் ஒரு ஷாப்பில் இது வாங்கினேன். இது 700 ருபீஸ் நான் வாங்கி 2 இயர்ஸ் ஆச்சு. அப்போ வந்து இது 700 ருபீஸு. இதுதான் அந்த மிஷின். இது ஹூக் இந்த மாதிரி மாட்டி பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு கயிறில் மாட்டி மேலே நம்ம சீலிங்கில் மாட்டிட்டு நம்ம வெயிட் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேக் பேக்காக போட்டு வெயிட் பார்த்துருவேன். அதுக்கப்புறம் அது சூட்கேஸில் வச்சுருவேன். நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி இப்போ இதில் போட்டால் இப்போ இதில் எவ்வளோ வருது, 1.5 கிலோ வருதுன்னா இதில் கூட நம்ம மென்ஷன் பண்ணி ஒவ்வொரு பேக்லையும் எழுதிக்கலாம். பேக் நம்பர் போட்டு எழுதிக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அதை சூட்கேஸில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், பெட்டியை ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் பெட்டியும் நம்ம இந்த ஹூக்கில் மாட்டி இந்த மாதிரி வெயிட் பார்த்துக்கலாம். ரொம்ப ஹைட்டாக இல்லாமல் ஓரளவுக்கு தரையிலேருந்து 1 அடிக்கு பெட்டி வர மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப தூக்கி வெயிட்டோடு தூக்கி மாட்ட முடியாது. மாட்டிட்டு உடனே ஒரு 2 மினிட்ஸில் எடுத்துடணும். ரொம்ப நேரம் ஹேங் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த ஹேங்கில் போயிடும். வெயிட் பார்த்துட்டு உடனே எடுத்துடணும். அதுவாக சூட்கேஸில் வந்து நம்ம துணி, பாத்திரம், வீட்டில் அரைச்ச பொடி ஐட்டம்ஸு, அப்புறம் ஸ்நாக்ஸ், ஸ்வீட்ஸு இதுதான் நம்ம எடுத்துகிட்டு போவோம். அதை நீங்கள் ஒரு பெட்டியில் ஃபுல்லாக துணி, இன்னொரு பெட்டியில் பாத்திரம், ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸ் அப்படி வைக்காதீங்க. ரெண்டுமே கலந்து வச்சிங்கன்னா அடிப்படாமும் இருக்கும், அவங்க எடுத்து போடாமையும் இருப்பாங்க. பொதுவாக பொடி, ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் ஹைஜீனிக்காக நீட்டாக பேக் பண்ணிவிட்டு அவங்க எடுத்து போடாமல் இருக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஆனால் அது எப்படின்னு நம்மளோட லக்கை பொறுத்து தான். பொடி, ஸ்நாக்ஸ்லாம் சில சமயம் வந்து அவங்க எடுத்து போட்டாலும் போட்டுருவாங்க. அதனால அதெல்லாம் வந்து கரெக்டான அளவு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பேக்கிங்க்கு எனக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்த என்னோட சிஸ்டர்லா கவிதாவுக்கும், என்னோட கசின் கலாபாரதிக்கும், அவங்களோட சன் ரகுராமுக்கும், அவங்க ஒய்ஃப் மதுவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க சொன்ன மோஸ்ட் ஆஃப் த டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் இதில் பேக்கிங்க்கு. இந்த ட்ராவலிங் பேக்கேஜ்க்கு உங்களுக்கு வேற ஏதாவது யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருந்தால் அதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க. அது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குற வியூவர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வீடியோ பார்க்குறதுக்கு கௌரி ரிவ்யூஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.